தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து வெரிஃபைட் பேட்ஜ் வாங்குறது எப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ், அதாவது வந்து அந்த ப்ளூ டிக் வாங்குறது வந்து எப்படிங்கறது மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல வெரிஃபிகேஷன் பேட்ஜுக்கு அப்ளை பண்றது எப்படி, அது மட்டும் இல்லாம அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத தான் பார்க்க போறோம். சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவது நம்ம இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன் பேட்ஜுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு என்னென்ன தேவை, எதெது இருந்தால் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜ் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜும் கிடைக்கும். வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்காக முதல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளாடி போய்க்கோங்க. ப்ரொஃபைலுக்குள்ளாடி போனதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் கொடுக்கணும், அதாவது வந்து ஆதாரில் இருக்கக்கூடியது இல்லைனா டிரைவிங் லைசன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நேமை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ ஃபுல் நேம் கொடுக்கணும். அடுத்து நோனஸ், அதாவது வந்து உங்களை இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய முதல்வர் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இபிஎஸ்ன்னு டைப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு தனி ஒரு இது இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை வந்து நார்மலாக இருக்குன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி, நீங்கள் எந்த கேட்டகிரியில் வந்து எல்லா போஸ்டர்ஸும் வந்து போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இதில் ஏதாவது இருக்கிறீங்களா, ஸ்போர்ட்ஸ், நியூஸ், மியூசிக், ஃபேஷன், இது எதில் ஏதாவது இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து அதரை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதாவது வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடியில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வித் உங்களுடைய நேம். ஸோ அது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து எடுத்துப்பாங்க. இதே இது நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அதாவது வந்து ஏதாவது ஒரு கம்பெனி நேமில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ஃபில்லிங் ஃபார்ம் இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஐடி வந்து கொடுக்கலாம். அதாவது வந்து உங்களுடைய கம்பெனி சார்ந்த ஒரு ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சூஸ் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோதான், உங்களுடைய வெரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பேட்ஜுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதை தொடர்ந்து இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, வெரிஃபிகேஷன் பேட்ஜ் கிடைக்கணும்னா என்னென்ன தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக வெரிஃபிகேஷன் பேட்ஜ்னா என்னங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, அதாவது வந்து நீங்கள் தான் அந்த பர்சன். ஈஸியாக வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ டோனி பார்த்தீங்கன்னா டோனி தான் இவருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு வந்து ஈஸியாக வந்து பேட்ஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எதா நம்ம வந்து அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் கிடைக்கும். அவங்க வந்து 500 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் கிடைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் எங்கிறது வந்து எல்லாருக்குமே ப்ரூஃப் ஆனது. அவங்களுடைய ஐடி வந்து ப்ரூஃபுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாகவே அவங்களுக்கான பேட்ஜ் வந்து கொடுத்துருவாங்க. இதுலேயும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல ஐடிகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, ஒரே ஐடி தான் பயன்படுத்துவாங்க, அதுவும் அவங்களுடைய நேமிலே பயன்படுத்துவாங்க. ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப். அதாவது வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அதாவது வந்து நேமுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது நேம் போடுறது, இல்லை வேறு ஏதாவது நேம் இல்லை, உங்கள் நேம் இல்லாமல் சும்மா நிறைய பேர் வந்து மாஸ், ஸ்டார் இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் சேர்த்துப்பாங்க. தளபதி எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறேன், இன்னும் நிறைய நேம்ஸ் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் சேர்த்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுடைய நேமில் தான் உங்களுடைய ஐடி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐடி தான் வந்து பயன்படுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஐடி வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் ஐடி இல்லைனா அதாவது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஐடி, உங்களுடைய ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேம், இது சார்ந்த ஐடிகள் வந்து இருந்தால் மட்டும்தான் என்னென்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நேமும் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய நீங்கள் அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ஐடியும் வந்து சேமாக இருக்கணும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் நேம், உங்களுடைய ஐடி நேம், இந்த ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்களுடையதாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது இருந்தாகணும், இருந்தால் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பயோ, அதாவது வந்து பயோடேட்டா தான் பயோ. ஸோ அந்த பயோ வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ அதாவது வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எந்த ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, இந்த மாதிரியான பயோ வந்து கொடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படியும் கண்டிப்பாக இருந்தாகணும், என்ன தான் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டர்ஸ். ஸோ உங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய போஸ்டர்ஸ் வந்து போட்டாகணும். அந்த போஸ்ட்டில் வந்து ஹேஷ்டேகுகள் வந்து பயன்படுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் வந்து நிறைய லைக்ஸ் வந்து கிடைச்சா இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டர், உடனடியாக வெரிஃபிகேஷன் பேட்ச் தருவாங்க. அதுவும் உங்களுடைய போஸ்ட்டுகளாக இருக்கணும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது இதில் இருந்தெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸுக்கு இவங்க வந்து வெரிஃபிகேஷன் பேட்ச் தர மாட்டாங்க. உங்களுடைய ஃபோட்டோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது யோசித்து எழுதுறது இல்லை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி போடுறது, ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டுகளாக இருந்தால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ச் கிடைக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் பேட்ச்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கக்கூடிய லைக்ஸ் வராத போஸ்ட்டுகளை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. லைக்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸை மட்டுமே வந்து பயன்படுத்துங்க. ஸோ இதுக்கு ஈஸியான வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டை போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேறு சோஷியல் மீடியாக்கள் அதாவது வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலம் உங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய போஸ்ட்டும் வந்து அதிக ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆகும்போது உங்களுடைய வெரிஃபிகேஷன் பேட்ஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட சொல்லுங்கள். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து கிராஃப் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ச் தரும்போது உங்களுடைய கிராஃப் வந்து மேலே போயிட்டுருக்கா இல்லை வந்து கீழே போயிட்டுருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய கிராஃப் வந்து மேலே தான் போகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீயாக நிறைய லைக்ஸ் வரும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரும்னு சொல்லி வேறு வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுடைய ரூலை மீறி வந்து நீங்கள் பண்ணுறீங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெய்டு, நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் சேர்க்குறீங்க, நிறைய லைக்ஸ் வாங்குறீங்க, இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து தரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருங்க. உங்களுடைய நெய்மை மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் கொடுத்து வைங்க, உங்களுடைய பயோ வந்து கரெக்டாக கொடுத்து வைங்க. ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை போஸ்டர்ஸும் உங்களுடைய போஸ்டர்ஸை வந்து அதாவது வந்து வேறு இதில் இருந்தாவது எடுத்து போடுறதை விட்டுட்டு உங்களுடைய போஸ்டர்ஸே வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான வேலை போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைக்கும். வெரிஃபிகேஷன் பேட்ஜுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டிக்கு தரக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது வந்து எக்ஸாம்பிள் ஜான்னா, ஜானுக்கு தரக்கூடிய ஒரு அங்கீகாரம், நீங்க தான் ஜான்ங்கறத அவங்க ப்ரூஃப் பண்ற மாதிரி தரக்கூடியதான் அந்த டிக் மார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க, 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க, 25,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன இந்த இவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் தருவாங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஒரே ஒரு ஐடியா நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, பல ஐடிகள் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தெரியவா போகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஐபி அட்ரஸை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மூலம் எத்தனை ப்ரொஃபைல்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான வேலை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாட்களிலே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அங்கீகரிக்கப்படும், அதாவது வந்து வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து தந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்டில் தருவீங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.